நான் வினாஷ். மார்ச் 24 அப்போ ஆரம்பிச்சு லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு செகண்ட் லாக்டவுன் இப்போ முடிய போகுது. அண்ட் இந்த செகண்ட் லாக்டவுன் முடியறதுக்குள்ள தேர்ட் லாக்டவுனுக்கான பிளான் வந்து வெளியே வந்துருச்சு. அதாவது May 3 வந்து இந்த செகண்ட் லாக்டவுன் முடிகிற சிச்சுவேஷன் இருக்கிறப்போ May 3 அடுத்த 14 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து நமக்கு வந்துச்சு. இப்போ இந்த தேர்ட் அஃபிஷியல் லாக்டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்ன இருந்த லாக்டவுனுக்கு இப்போ வரப்போற லாக்டவுனுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த லாக்டவுன்ஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. மக்கள் வெளியே வர முடியாது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அப்படின்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வரப்போகிற லாக்டவுனில் வந்து இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இதை எதை பேஸ் பண்ணி வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து 3 ஜோன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ரெட் ஜோன், ஆரஞ்ச் ஜோன் அண்ட் க்ரீன் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டோட்டலாக 733 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு. தமிழகத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 37 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த டிஸ்ட்ரிக்ஸை வந்து இந்த ஜோன்ஸ் பிரகாரமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ரெட் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கேசஸ் வந்து இந்த COVID-19 கேசஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஆரஞ்ச் ஜோனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோனை விட கொஞ்சம் கம்மியான கேசஸ் வந்து இருக்கும். அண்ட் க்ரீன் ஜோனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேசஸ் கூட இல்லை அப்படின்ற சிச்சுவேஷனில் இந்த க்ரீன் ஜோன் வந்து இருக்கு. இந்த ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஜோன்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க, சில ஜோன்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த இடத்துல வெளியே வர முடியும், எந்த இடத்துல வெளியே வர முடியாது, அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், எந்த இடத்துல பஸ்ஸஸ் வந்து இயங்கும், எந்த இடத்துல இயங்காது, மக்கள் வந்து வெளியில் வர முடியுமா, டூ வீலர்ஸ்லேருந்து போக முடியுமா, கார்ஸ் வந்து இயங்குமா அப்படின்ற குவஷன்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பப்ளிக் ஆஃபீஸஸ் அண்ட் ப்ரைவேட் ஆஃபீஸஸ் வந்து ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற குவஷன்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஷாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஷாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகுமான்றதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த ஜோன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்தியா ஃபுல்லாக காமனாக எல்லா ஸ்டேட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ட்ரெயின் ட்ராவல்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல் ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இல்லை. இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து போக முடியாது. ரொம்ப ஹை சீரியஸ் கண்டிஷன், மெடிக்கல் சப்போர்ட் வேணும் இல்லை செக்யூரிட்டி வேணுன்ற சிச்சுவேஷனுக்கு மட்டும்தான் அவங்கள மட்டும் அந்த இடத்துல வந்து அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மெட்ரோ அண்ட் லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே போல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே டோட்டல் இந்தியாவில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே போல் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிலீஜியஸ் கேதரிங்ஸ் வந்து இருக்கக்கூடாது, எந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் காமன் பப்ளிக் கேதரிங்ஸ் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காமனாக இந்தியா ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காமன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் ஸ்டேட் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேஷனல் வைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து தன்னுடைய டிஸ்ட்ரிக்ஸை வந்து இந்த ஜோன்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜோன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெட் ஜோனில் வந்து 12 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, அண்ட் ஆரஞ்ச் ஜோனில் வந்து 24 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு, அண்ட் க்ரீன் ஜோனில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு, இட்ஸ் கிருஷ்ணகிரி. இப்படி இந்த ஜோன்ஸில் என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இன்னும் இருக்குது, என்னென்ன ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காமனாக கண்டெயின்மெண்ட் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அது வந்து அகிலி ரொம்பவே அதிகமான கேசஸ் வந்து இருக்கும், அந்த இடத்துல வந்து யாருமே வெளியே வரக்கூடாது. அண்ட் இந்த ஜோன்ஸில் இன்னுமே என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது, அண்ட் என்னென்ன ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க, அண்ட் என்னென்ன பெர்மிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் வெளியே வர முடியுமான்ற சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டெயின்மெண்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அங்கே வந்து இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல COVID-19 கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் மக்கள் யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்ற சிச்சுவேஷனை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து அது வந்து வாங்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெட் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டெயின்மெண்ட் ஏரியா மாதிரி கிடையாது, இந்த இடத்துல மக்கள் கொஞ்சம் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வண்டியில் வந்து வெளியே வரலாம், டூ வீலர்ஸில் வந்து வரலாம், காரில் வெளியே வரலாம். அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து டூ வீலரில் ஒரே ஒருத்தர் தான் வர முடியும், அண்ட் காரில் வராங்கன்னா ஒரு டிரைவர் ரெண்டு பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் வர முடியும். இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்க வந்து வெளியே வரலாம். ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும், அது பப்ளிக்காக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அது வந்து ஓப்பனில் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அண்ட் ப்ரைவேட் ஆஃபீஸஸ் வந்து கண்டிப்பாக ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் அதில் 33% ஆஃப் ஸ்டாஃப்ஸ் தான் வெளியே அங்கே வந்து ஒர்க்கிங்க்கு வந்து வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த சீனியர் ஸ்டாஃப்ஸ் அண்ட் அது கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் அங்கே வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல காமனாக நேஷனல் வைட் இருக்கிற இந்த ஏர்லைன்ஸ் அண்ட் ட்ரெயின் டிராவல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது இன்ன வரைக்குமே. இப்படி இருக்கும்போது நேஷனல் வைட் தடை செய்யப்பட்டிருக்கிற ட்ரெயின் அண்ட் ஏர் டிராவல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அதே போல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கும். இது காமனாக ரெட் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து வெளியே வரலாம், தங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், டூ வீலர்ஸில் வந்து போகலாம், அப்படி போனாலும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக
டூ வீலர்ஸ்ல வந்து ஒரே ஒருத்தர் தான் போக முடியும், கார்ல வந்து ஒரு டிரைவர் ரெண்டு பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் போக முடியும் என்ற சொல்யூஷன் வந்திருக்கு. அண்ட் ஆரஞ்ச் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து COVID-19 கேசஸ் வந்து ரெட் ஜோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ரெட் ஜோனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தோ என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே வந்து இதுலேயும் இருக்கும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வண்டியில் போகிறவங்க டூ வீலரில் போகிறவங்க மேக்ஸிமம் வந்து ஒருத்தர் தான் போக முடியும், காரில் போகிறவங்க ஒரு டிரைவர் ரெண்டு பேசஞ்சர்ஸ் வந்து போக முடியும். அவங்க எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்குள்ள அந்த ஆரஞ்ச் ஜோன் டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் தான் அவங்களால் ட்ராவல் பண்ண முடியும் எங்கே வேணாலும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து அவைலபிலிட்டி கிடையாது, பஸ்ஸஸ் வந்து இயங்காதுன்ற ஒரு சிச்சுவேஷனை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேஷனல் வைடாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த காமன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனும் கிடையாது, ஏர் ட்ரெயின் டிராவல்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட்குள்ளே வந்து போகிறதுக்கான சான்சஸும் இந்த இடத்துல கிடையாது. இந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும் தான் அவங்களால மூவ் பண்ண முடியும் அந்த சிச்சுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி க்ரீன் ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஓப்பனில் இருக்கும். மேக்ஸி இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட அதாவது பஸ்ஸஸ் வந்து இங்கே இயங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பஸ்ஸில் வந்து மேக்ஸிமம் 50% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது ஒரு 100 பேர் போக வேண்டிய பஸ்ஸில் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் மட்டும்தான் போகிறதுக்கான சிச்சுவேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காகனா சோஷியல் டிஸ்டன்சிங் தான் இது மெயின் கான்செப்ட். அண்ட் இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வெளியே வரக்கூடாது, அதே போல் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து வெளியே வரக்கூடாது, குழந்தைங்களும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து இந்த க்ரீன் ஜோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல மேக்ஸிமம் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். அண்ட் இந்த பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் இருக்கிற டவுன் பஸ்ஸஸ் ஆர் லோக்கல் பஸ்ஸஸ் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து இயங்கும். அதுலேயே வந்து 50% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த 3 ஜோன்ஸ்க்கான வந்து லிஸ்ட்டு. இந்த 3 ஜோன்ஸில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது மெயினாக மக்களுக்கு தேவையான கான்செப்ட் அந்த காமனான ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இந்த லாக்டவுன் வந்து வரப்போகிற லாக்டவுன் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் ஏழை மக்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா நியர்லி மோர் தென் 1.5 மந்த் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது இதோட முடிச்சாவே வந்து ரொம்பவே கஷ்டத்துக்குள்ளே போயிடுவாங்க அவங்க. அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம செய்கிற பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சி யூ கேன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் சில் ஐ எம் சைனிங் அவுட். பீஸ் பி வித் யூ. ஸ்ப்ரெட் லவ். பாய்.